மனம் திறந்து பேசுகிறேன் ஜூன் திங்கள் இருபத்தி ஆறாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கிறிஸ்துவுக்குள் உங்கள் அன்பு போதகர் சகோதரன் நான் ராபர்ட் சைமன் கடந்த பதிவுகளிலே அன்னாளுடைய ஜெபத்தை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒன்று சாமியர் ஒன்றாம் அதிகாரத்தில் பத்து பதினோரு வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன் அவள் போய் அன்னாள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள் அண்ணாளுடைய ஜெபம் ஒரு பொருத்தனை ஜபமாக இருக்கிறது ஜபத்திலே தேவனிடத்திலே ஒரு பொருத்தனை பண்ணுகிறாள் பிரியமானவர்களே இப்படி பொருத்தனை பண்ணி ஜபிப்பது நம்முடைய முற்பிதாக்களிடத்தில் இருந்த ஒரு பழக்கம் ஆதியாகவும் இருபத்தி எட்டாம் அதிகார் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலே யாக்கோபு இப்படியாக ஜபிக்கிறான் நான் தூணாக நிறுத்தி நின்ற கல் தேவனுக்கு வீடாகும் தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணிக்கொண்டான் மிக ஆச்சரியமாக இருக்கும் முப்பத்தி ஓராம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் தேவன் அந்த பொருத்தனையை நினைவு கூறுகிறார் இப்படி நீ பொருத்தனை பண்ணினாயே என்று நினைவு கூர்ந்து அந்த ஸ்தலத்துக்கு அவனை திரும்ப கொண்டு வருகிறார் பிரியமானவர்களே வேதாகமத்தில் பொருத்தனை பலிகளை குறித்து பல இடங்களிலே நாம் வாசிக்கிறோம் பொருத்தனை என்றால் என்ன தேவனுக்கு முன்பாக நம்முடைய உதடுகளை திறந்து அல்லது நமது மனதிலே நம்முடைய ஆத்துமாவை நிபந்தனைக்கு உட்படுத்திக் கொள்வது என்று வேதம் சொல்லுகிறது இப்படி பொருத்தனை செய்து ஜெபிப்பது மிகுந்த பலனை கொடுக்கிறது சில சில பொருத்தனைலாம் பண்ணக்கூடாது என்று சொல்லுவார்கள் பெரிய மாணவர்களை பொருத்தனை பண்ணி ஜபிக்கக்கூடாது என்று வேதத்தில் எங்கேயுமே சொல்லப்படவில்லை நீதிமொழிகள் இருபது இருபத்தைந்தை சற்று கவனித்து பாருங்கள் பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் அதாவது தசம பாகம் காணிக்கை போன்ற பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு இருக்கும் பொருத்தனை என்பதே கண்ணி அல்ல பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறது மனுஷனுக்கு கண்ணியாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு சிறிய எடுத்துக்காட்டை நான் சொல்லுகிறேன் ஒருவன் தன்னுடைய இருசக்கர வாகனத்தை ஒரு நல்ல விலைக்கு விற்க வேண்டும் என்று விரும்புகிறான் அவன் எதிர்பார்த்திருக்கிற விலை ஒரு ஐம்பதுனாயிரம் ரூபாய் எப்படி ஆகியும் ரூபாய் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறான் முப்பது தருகிறோம் நாற்பது தருகிறோம் என்று சொல்லுகிறார்கள் அவன் ஒரு பொருத்தனை பண்ணி ஜபிக்கிறான் ஐயா எனக்கு ஐம்பது ரூபாய் வேண்டும் ஒரு வேளை அதற்கு மேலாக கிடைக்குமானால் எவ்வளவு கிடைத்தாலும் அதை உன்னுடைய திருப்பணிக்கு நான் கொடுத்து விடுகிறேன் என்று பொருத்தனை பண்ணுகிறான் பிரியமானவர்களே ஒரு ஐம்பதினாயிரம் ரூபாய் கிடைக்கிறது அவன் ஒரு காசு கூட திருப்பணிக்காக கொடுக்க வேண்டிய நிபந்தனை கிடையாது ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கிறது இரண்டாயிரம் ரூபாய் அவன் எதிர்பார்த்ததற்கு மேலாக கிடைத்த இரண்டாயிரம் ரூபாயை அவன் திருப்பணிக்கு என்று கொடுக்கலாம் பிரியமான ஒரு வேளை அவன் எதிர்பார்த்திராத அளவுக்கு ஒரு அறுபதனாயிரம் ரூபாய் கிடைத்து விட்டது இப்போது அவனுடைய மனதிலே ஒரு சபலம் வரலாம் பத்தாயிரம் ரூபாய் நான் திருப்பணிக்கு கொடுக்க வேண்டுமா என்று சொல்லி பிரியமானவர்களே அது அவனுக்கு கண்ணியாக மாறிவிடும் பொருத்தனை ஒருபோது நம்மை கண்ணியிலே அகப்படுத்தாது அண்ணால் என்ன ஜபிக்கிறான் எனக்கு நீர் ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தாள் பிரியமானவர்களே ஒருவேளை தேவன் அவளுக்கு பிள்ளை கொடுக்காவிட்டால் அவள் அந்த பொறுத்தனையை நிறைவேற்ற வேண்டாம் ஒரு வேளை பெண் பிள்ளையாக இருக்குமானாலும் அவள் ஒரு பொருத்தனையை நிறைவேற்ற வேண்டாம் ஆண் பிள்ளையை கொடுத்தால் அந்த பிள்ளையை நான் உயிரோடு இருக்கிறனாலலாம் கத்திற்கு ஒப்பு கொடுப்பேன் பிரியமானவர்களே அவள் செய்த பொறுத்தணையில் சாமியார் லேவி கோத்திரத்தைச் சேர்ந்தவன் எப்படியானாலும் இருபத்தி ஐந்து வயதிலிருந்து அவன் கர்த்தருக்குரியவன் அவன் கர்த்தருடைய பங்கு ஆனால் இவளுடைய பொருத்தனை இருபத்தைந்து வயது வரைக்கல்ல சிறுபிள்ளையாக இருக்கும்போதே நான் அவனை ஊழியத்துக்கு என்று ஒப்பு கொடுத்து விடுகிறேன் என்று பொருத்தனை பண்ணினாள் அந்த பொருத்தனையை அவள் நிறைவேற்றினால் அவளுக்கு மலடி என்ற நிந்தை நீங்கியது மலடி என்ற நிந்தை நீங்கியது பிரியமானவர்களே இன்னும் அநேக பிள்ளைகளை கத்த அண்ணாளுக்கு கொடுத்தார் கத்த நல்லவர் பொருத்தனை பண்ணி ஜெபிப்பது தவறல்ல பொறுத்தனை பன்னிருப்பின்பு யோசிப்பது கண்ணியாக இருக்கும் அதற்கு முன்பாக பிரிய மாணவர்களை யோசித்து நம்முடைய ஆத்மாவை நிபந்தனைக்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபித்து பொருத்தனையை நிறைவேற்றுவது மிகுந்த ஆசீர்வாதத்தை தரும் கத்தனமையை ஆசீர்வதிப்பாராக இன்னொரு பதிவதை தொடர்ந்து நான் உங்களை சந்திக்கிறேன்